உலகின் முதல் முயற்சி இது. நட்புரட்சி, மக்கள் மகிழ்ச்சி உள்ளூர் முதல் உலகிற்கும் தொடர்ந்து நடைபெறும் நல்ல நிகழ்வுகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் ஒரே தொலைக்காட்சி. தொடர்ந்து பாருங்கள், இது உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சி. தொடர்ந்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் போன்ற அனைத்து இணையதள பக்கங்களிலும் அடுத்த தலைமுறை நியூஸ் என டைப் செய்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். முற்றிலும் மாறுபட்ட நேர் பார்வை, இது உங்கள் அடுத்த தலைமுறை. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். தமிழகத்தில் நல்லாட்சி தொடர தொழில்துறையினர் நேசக்கரம் நீட்ட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக கோவை வந்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவிநாசி சாலையில் உள்ள பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் கோவை தொழில் அமைப்புகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது விமான நிலைய விரிவாக்கம், சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் செயற்கை விலை உயர்வை தடுக்க நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொழில் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் முன்வைத்தனர். தொழில் கூட்டமைப்பினர் இடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், தொழில் அமைப்புகளின் கோரிக்கைகளில் இயன்றவற்றைகளை அரசு நிச்சயம் பரிசீலிக்கும் என உறுதியளித்தார். சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டு வருவதால் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தெரிவித்த முதலமைச்சர், இந்தியாவில் சிறந்த காவல் நிலையமாக சேலம் நகர காவல் நிலையம் தேர்வாகி உள்ளதாக குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது எனவும், மின்வழி பாதை அமைக்கப்பட்டுள்ளதால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் மின்வெட்டு இல்லாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நல்லாட்சி தொடர தொழில்துறையினர் நேசக்கரம் நீட்ட வேண்டும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார்.